அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை பிரிவின் 15ஆம் ஆண்டு விழா இனிதே தொடங்கவிருக்கிறது. என் பெயர் டாக்டர் எஸ் ஹேரம்ப கணபதி. நான் பேச்சு மொழி மற்றும் கேட்பியல் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். ஆடியோலஜிஸ்டாகவும் உள்ளேன். முதலாவதாக இறைவனை நினைவு கூறி அவரின் ஆசையை பெற கடவுள் வாழ்த்து பாடலை பாடி பின்பு எங்கள் பல்கலைக்கழக கீதத்தை பாடி கேட்கப் போகிறோம். மாலா சுதா கும்ப விபோத முத்ரா வித்யா விராஜித கரவாரி ஜாதா அபார காருண்ய சுதம்புராயி ஸ்ரீ சரதாம்ப பிரணதோஸ்மி நித்யம் சரதாம்ப பிரணதோஸ்மி நித்யம். செந்தமிழைப் போலே என்றென்றும் வாழும் ஸ்ரீராமச்சந்திரா, என் தாயன எண்ணி உன்னை வணங்கி பாடுகின்றோம். நாங்கள் பெற்ற கல்வி பெற்ற பெருமை எங்களுடைய தந்தது, பொற்று தொடரும் சொந்தம் இதுதான் ராமச்சந்திரா சொன்னது. பெற்ற அன்னை தந்தை போலே எண்ணம் எல்லாம் நின்றது, உற்ற நண்பன் சுற்றமெல்லாம் இங்கு நானே கண்டது. வாழ்த்தி நின்றோம் வணங்குகின்றோம் வாழ வைத்த மயமே, கூடி நின்றோம் பாடுகின்றோம் வானமெங்கள் எல்லையே. உலகம் போற்றும் திறமையாலே இன்றும் இங்கு முதலிடம், உயிரை காக்கும் உணர்வுதானே ஒன்று சேர்த்த ரகசியம். ஆய்வு செய்தோம் சேவை செய்தோம் எதிலும் கண்டோம் மனிதமே, ஆய்வு செய்வோம் சேவை செய்வோம் தொடரும் எங்கள் பயணமே. கடவுள் வாழ்த்தை கேட்டோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று கூறுவார்கள். அதனால் எங்கள் சிகிச்சை குழுவின் குழந்தையாகிய செல்வி கீர்த்தனா தன்னுடைய நடனத்தின் மூலம் கடவுள் வாழ்த்தை ஆடி காண்பிக்கப் போகிறாள். அதற்கு முன்பதாக தன்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுவாள். வாருங்கள் பார்ப்போம். Namaste, I am Ketana. I am studying 5th standard at Kendriya Vidyalaya Laya Tamaram, Chennai. I thank Sri Ramchandra for fixing my cochlear implants. Now I could able to listen, learn, speak and do all other day-to-day activities and learning Banarata Natyam for past 5 years. My guru name is Mrs. Vidya Raja. Oh,
எங்கள் காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை பிரிவேன் காது மூக்கு தொண்டை மருத்துவத்துறையும் பேச்சு மொழி மற்றும் செவித்திறன் துறையும் சேர்ந்து நடத்துகிறது. இந்நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இவ்விரு துறை தலைவரும் வரவேற்பரை வழங்கவிருக்கிறார்கள். மருத்துவர் எல் சோமு அவர்கள் காக்லியர் இம்ப்ளான்ட் பிரிவின் தலைவராகவும் காது மூக்கு தொண்டை மருத்துவத் துறையின் தலைவராகவும் உள்ளார். பேராசிரியர் முனைவர் பிரகாஷ் பூமிநாதன் அவர்கள் பேச்சு மொழி மற்றும் கேட்பியல் துறையில் தலைவராகவும் உள்ளார். இவ்விருவரையும் அன்போடு அழைக்கிறேன். Good morning everyone. On behalf of Department of ENT and Head and Neck Surgery and Department of Speech and Language and Hearing Sciences, it's indeed an honor for me to be a part of this and welcoming you all for this anniversary program of the CLIPS 2021. This is the 15th annual program which we are conducting. The cochlear implant program of Sri Ramchandra is a unique one, where we started in 2006 and all under one roof with a competent surgeons and a well-trained speech pathologist and rehabilitation people all under the same roof. This program was started in 2006 and so far we have done about 250 successful implantees. With the blessing of our Chancellor through Venkatachalam sir and our Pro Chancellor Sengitvan sir, it is proud to say that we are the only private university to have this program attached to the Tamil Nadu insurance scheme. And another proud for us is to say that we are also a part of the DRDO project, that is the Defence Research and Development Organization, in developing the indigenous cochlear implant for the country, which will make a way for developing the indigenous implant, which is going to be of a low cost and may be accessible for the people who are of poor population and across all ages of group, right from younger to adult, and to have a successful implant in the whole country. Though we conduct this implant annually every year in this campus, because of the COVID era, we are trying to do this as an online program. So I humbly request everyone to spread about this program and make it a successful one, so that every part of the world or India where there is a hearing impaired which requires an implant will be a successful one, having a post implant surgery, and make the world better for them. Thank you all. Hello everyone. It gives me great pleasure to be part of this 15th anniversary celebration of the cochlear implant program of Sri Ramchandra. It feels like yesterday when this idea was mooted by the founding director, Professor Ravi Kumar, and our course chairperson, Professor Rupa Nagarajan, to bring the services of ENT doctors, speech language pathologists, audiologists, habilitationists, pediatrician, and psychologists all under one roof to cater to the needs and requirements of children and adults with hearing loss. The cochlear implant program of Sri Ramchandra was born on 20th January 2006. In the last one decade or so, we have just not added the number of years to our life, but actually contributed towards making a difference to the quality of life of every child and adult who has been a beneficiary of treatment from our CI program. Every member of our CLIPS team have been trained and mentored with specific skill sets in the field of cochlear implants. The university and our management has always supported this program in terms of providing the necessary manpower, infrastructure, and other administrative support. We are ever grateful for their support all these years and to the continued support in future. Parent empowerment is the key to success for any cochlear implant. Keeping this in mind, we have begun our cochlear implant program with the parent empowerment strategies right from the early days. Even during the COVID lockdown time, our support was extended to all the parents and the children who were our beneficiaries through online mode, and also to provide device support in case of requirements. The parent-habilitationist partnership is an integral part
of any early intervention, and this is very well demonstrated in through our CI program. I feel every CLIPS day is a great opportunity to showcase the incredible connect we have with the parents, children, and the community at large. And today, you will witness a testimony of all these changes we have brought to the quality of life of children. I take this opportunity to thank and congratulate my fellow colleagues, parents, and children who have come along with us all these years and the years to come. Thank you. CLIPS enum engalude cochlear implant pirivin sirappamsangaliyum kadandha 2 varada sadhanaigaliyum seyalpaattiyum patri vilakka varigirar Thirumathi Muthuchelvi. திருமதி முத்துச்செல்வி பேச்சு மொழி மற்றும் கேட்பில் துறையில் துணை பேராசிரியராகவும் ஆடியோலஜிஸ்டாகவும் பணிபுரிகிறார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையோட காக்லியர் இம்ப்ளான்ட் ப்ரோக்ராம் மனக்ளிப்ஸ் ப்ரோக்ராம் பத்தி சுருக்கமா ஒரு அப்டேட் கொடுக்க போறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இந்த கிளிப்ஸ் ப்ரோக்ராம்ல பண்ண இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் இன்னோவேட்டிவ் ப்ராக்டிசஸ் மட்டும் நான் இப்போ சொல்ல விரும்புறேன். ஸோ இதை நான் 2 டிவைட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஜான்வரியில இருந்து 2018ல இருந்து மார்ச் 2020 வரை. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி டைம்ல வந்து எங்களோட நிறைய கம்யூனிட்டி சர்வீசஸ், அப்புறமா அந்த சர்வீஸ்லாம் குரூப்பாக சேர்ந்து இருக்கிற மாதிரி சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா மார்ச் 20th இந்த லாக்டவுன் காரணமாக சில சர்வீசஸ் எல்லாம் ஆன்லைனில் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குரூப் தெரப்பி. ஸோ குரூப் தெரப்பி வந்து ஜென்ரலாக நாங்கள் கொடுக்குறது வந்து இண்டிவிஜுவல் தெரப்பி, அது ரெகுலராக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் குரூப் தெரப்பி வந்து நாங்கள் சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த குரூப் தெரப்பியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு குரூப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ஒரு 4-5 பசங்களை வச்சுட்டு பெற்ற பயிற்சி கொடுக்குறது. ஸோ இது கூட பேரண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ இது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் எங்களுக்கு அப்படின்னா, இது மெயினாக இந்த குரூப் தெரப்பி வந்து ஒரு மெயின் ஸ்கூலுக்கு, ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து நல்லா வழிவகை செஞ்சுது. ஏன் அப்படின்னா, இந்த குரூப் கிளாஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 பசங்க இருப்பாங்க. ஸோ பின்னாடி நாய்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த நாய்ஸ்லேயும் இந்த பசங்க வந்து நல்லா பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த குரூப்ஸ் கான்வர்சேஷனுக்கு வந்து நல்லா வழிவகை பண்ணுறதுனால இந்த பசங்களை வந்து ஜென்ரலாக ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறமா பேரண்ட் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதனால எங்களுக்கு என்ன பயன் கிடைச்சிது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறமா இன்வால்மெண்ட்டும் பெட்டராக இருக்குது. இவங்களோட கிளிப்ஸ் ப்ரோக்ராம் பற்றி அவங்க ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எங்கள் கிளிப்ஸ் ப்ரோக்ராமில் வந்து நிறைகளோ குறைகளோ சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததுனால எங்களோட கிளிப்ஸ் ப்ரோக்ராமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு வழிவகை பண்ணுச்சு. ஸோ அப்புறம் இந்த ப்ரோக்ராம் மூலமா நாங்கள் வந்து நிறைய கிராமத்துல போயிட்டு காது கேட்காத, அப்புறம் வாய் பேசாத குழந்தைங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ண ஆரம்பிச்சோம். மேஜரா பண்ணது மார்ச் 2020 வரை. அதுக்கப்புறமா கோவிட் லாக்டவுன் பண்ணதுனால மெஜாரிட்டி ஆஃப் சர்வீசஸ் நாங்கள் ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஎன்டி சர்வீசஸ், ட்ரபிள் ஷூட்டிங் பண்றது, பயிற்சி கொடுக்கறது எல்லாமே நாங்கள் ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது ஆன்லைன் பண்றதுனால எங்களுக்கு சிலதுல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுபடி மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தெரப்பி ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் ப்ரோக்ராம் வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு டீச் பண்ணி அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ டேரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் தெரப்பியோட இப்போ ஆன்லைன் தெரப்பியில் வந்து எங்களுக்கு 100% அட்டெண்டன்ஸ் கிடைச்சிதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட கம்ஃபர்டபுள் டைமில் வந்து நாங்கள் தெரப்பி டைம்ஸ் கொடுத்து ஸ்லாட் எங்களால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்றதுனால. ப்ளஸ் எல்லாருனாலும் இதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது, ஏன்னா ட்ராவலிங் கிடையாது அப்படின்றதுனால. ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸாக நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் தெரப்பி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளஸ் ஆன்லைனும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடியாதவங்களுக்காக. ஸோ ஒரு ப்ராப்பர் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் மெஷரோட இப்போ டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் தெரப்பியும் தெரப்பியாக இருக்கட்டும், ஏடி சர்வீசஸ் ஆப்ரேட்டிவ் சர்வீசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ண எங்களோட கிளிப்ஸ் டீமை வந்து இந்த டைமில் வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து தவழ்ந்து உட்கார்ந்து பின்பு நிற்கும்போது தான் அர்த்தமுள்ள வார்த்தைகளை சொல்ல தொடங்குகிறது. காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சையும் அப்படித்தான். எங்கள் பிரிவில் செல்வி தாரணி இப்படி பல படிகளை தாண்டி இன்று நன்கு பேசி கொண்டிருக்கிறாள். அவள் இப்போது எங்கள் நம் மத்தியில் வந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க போகிறாள். இன்று COVID-19 பற்றி அவள் வாயிலிருந்தே கேட்போம்.
இம்யூனைசேஷன் கொரோனா வைரஸ் 2019ல பேண்டமிக்னு ஆரம்பிச்சாங்க. இந்த கொரோனா வைரஸ் மேலும் பரவாம தடுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும். அப்பதான் அந்த வைரஸ் உலகம் முழுவதும் பரவாது. பரவாம இருக்கிறதுக்கு அடிக்கடி ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவணும். வெளியில போகும்போது கண்டிப்பா மாஸ்க் போடணும். வெளியில போயிட்டு வந்தோம்னா குளிச்சுட்டுதான் வீட்டுக்குள்ள வரணும். அடிக்கடி கை கழுவாம கண்ணு மூக்கு வாயில எதுவுமே தொடக்கூடாது. சமூக இடைவெளியில ஃபாலோ பண்ணணும். கொரோனா ஓடிக்கிறதுக்கு அரசோட நம்மளே போராடணும். கொரோனா ஒழிப்போ தேசத்தை காப்போம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நன்றி. சரி, காக்லியர் இம்ப்ளான்ட் குழந்தை பேசி ஆயிற்று. இந்த குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகளை பங்கேற்க முடியுமா, ரசிக்க வைக்க முடியுமா, மற்றவர்களை மகிழ்விக்க முடியுமா? அப்பப்பா, எத்தனை கேள்விகள்! உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் இங்கு வரவில்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். வாருங்கள் பார்ப்போம். இது இந்த வருடத்தின் நவீன திருவிளையாடல். நமது அரசருக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்ப்பவர்க்கு 1000 பொற்காசுகள். திரும்பி சொல்லு, எவ்வளவு பரிசு? 1000 பொற்காசுகள். ஐயோ, ஒரு காசா, ரெண்டு காசா? 1000 புனாச்சி, 1000 புனாச்சி. ஆமா, அரசுக்கு என்ன சந்தேகம்? காது கேட்காதவங்களுக்கு மறுபடியும் காது கேட்க வைக்க முடியுமா, பேச வைக்க முடியுமா? இதுதான் சந்தேகம். ஐயோ, நான் என்ன பண்ணேன்? கடையில 1000 பவுன் எனக்கு கிடைக்க உதவி செய்ய மாட்டியா? 1000 பவுன் எனக்கு இல்ல, வேற எவனா அட்வைஸ் பண்ண போறான். ஐயா, ஓய மனிதரே, அழைத்தது நான் தான். யார் அழைச்சீங்க? யார் நீங்க? உன் சந்தேகத்தை தீர்க்க வந்துகிறேன். தண்டவரா போட்டா கேட்டாச்சா? நீ என் வயிற்றுல அடிக்காண்டியா? ஓ, அரசோட சந்தேகத்தை நீ கேட்காதான் அதற்கான சித்த மருத்துவமனை ஸ்ரீராம் சந்திர மருத்துவமனை. என்ன டிபார்ட்மெண்ட் போகும்? பேச்சு பயிற்சிக்கு பயிற்சி வர வேண்டியவர் நீ. பயிற்சி தர வேண்டியவர் ஐயா. நன்றி. பல்தேடி, நோ டைம் அடி.
என்ன, உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விட்டதா? கண்டிப்பாக கிடைத்திருக்கும். இந்த குழந்தைகளை பேச வைத்தது யார்? சிகிச்சை தந்த நாங்கள் மட்டும்தானா? இல்லை, பெற்றோர்களும் தான். இப்பொழுது அவர்கள் வாயிலிருந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை பற்றி அவர்கள் மனநிலையிலிருந்து என்ன கருதுகிறார்கள் என்பதை கேட்போம். பாருங்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ இதுவரைக்கும் காக்லியர் இம்ப்ளான்ட் பத்தி காக்லியர் இம்ப்ளான்ட் டீம்ல இருக்கிற ஏஎன்டி டாக்டர் பேசியிருப்பாங்க, அதே மாதிரி ஆடியோலஜிஸ்ட் பேசியிருப்பாங்க, ஸோ பிளஸ் பயிற்சியாளர் இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ இதை விட இப்போ அந்த ஜேர்னியை கோத்ரூ பண்ண இப்போ நம்ம ஒரு பேரண்ட்ஸ் வந்து பேசினா, ஒரு குழந்தைக்கு இம்ப்ளான்ட் பண்ண பேரண்ட்ஸ் வந்து பேசினா, இன்னும் இதை விட நம்ம பெட்டராக புரிஞ்சுக்க முடியும். அவங்க அவங்களோட ஜேர்னியை பற்றி, அவங்களோட எப்படி அவங்களோட அனுபவத்தை பற்றி இதை வச்சு பெட்டராக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதோட நோக்கத்தோட நாங்கள் பேரண்ட்ஸோட நேர்காணல் நடத்த போகிறோம். ஸோ இதை சில காக்லர் இம்ப்ளான்ட் சம்மந்தமான சில கொஸ்டின்ஸ் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, எப்படி இந்த மாதிரி அனுபவம் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம வந்து கேட்க போறோம். இப்போ உங்க குழந்தைக்கு வந்து காது கேட்கல அப்படின்றப்போ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல வந்து டெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இங்க வந்துட்டு உங்க குழந்தை வந்து காது கேட்கறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் மெல்ல காதுல போடுற மிஷின்னாலேயும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் இல்லை, நீங்க காக்லர் இம்ப்ளான்ட் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாதான் உங்க குழந்தை வந்து காது கேட்கும், அப்புறமா பேச ஆரம்பிக்க முடியும், பயிற்சி கொடுத்தா அப்படின்னு சொல்லியிருக்கோம். வார்த்தையை கேட்கும் போது உங்க மனசுல வந்து என்ன தோணுச்சு, எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? ராமச்சந்திராவுக்கு வந்தாங்க, அங்க வந்தோன்னு சொன்னாங்க. அவர் சொல்லும் போதே இது மாதிரி பண்ணி சரியா பேசுற குழந்தைங்க காமிச்சாங்க, சரி இப்ப பண்ணா நம்ம குழந்தைக்கு கேக்கும் அப்படிங்கறது பாக்கும்போது தெரிஞ்சு, என்ன ஆபரேஷன் பண்றாங்களே ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்துச்சுங்க. வந்தப்ப அவங்களே வேற பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாங்க மேம், அவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல பண்ணிக்கலாம், இந்த மாதிரி என் பொண்ணு பண்ணி நல்லா பேசுறா அப்படின்னு சொன்னாங்க. அறுவை சிகிச்சை பண்ணி முடிச்சுட்டு தெரப்பியை வந்து நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நினைச்சீங்க? அதாவது மேம் அங்க வாரத்துல ரெண்டு நாள் ஃப்ரீயா வந்து அவங்க ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறாங்களே மேம், அது தவறால கூட்டிட்டு போகணுங்க. அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம கரெக்டா சொல்லி கொடுக்கும் போது அவன் தெரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல அந்த சத்தம் போனாதான், நம்ம தெரப்பி கொடுத்தாதான் ஆப்ரேஷன் பண்ணியும் யூஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது குழந்தைக்குன்னு பார்க்கும்போது திடீர்னு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் மத்தியில வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அவனுடைய ஒவ்வொரு அசைவுலையும் அவன் பேசுறதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு கேட்கறதுல எல்லாத்தையும் வித்தியாசம் தெரிஞ்சது இல்லைங்களா? அப்படி வித்தியாசம் உங்களுக்கு எப்போ எத்தனை நாள் ஆச்சு அந்த மாதிரி வித்தியாசம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்குன்னு? அந்த மாதிரி வித்தியாசம் கண்டுபிடிச்ச உடனே நீங்க எடுத்த ஸ்டெப் என்ன? 10 மாசம் வரைக்குமே அவனுக்கு வந்து கேட்கறதுல ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு சின்ன டவுட் கூட வரவே இல்லை. அவன் நார்மல் சைல்டாவே தான் இருந்தான். பட் 10 மந்த்ஸ்ல இருக்கிற ஒரு ஃபீவர் வந்து ஒரு 1 வீக் நாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவனோட செவித்திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சத நான் ஃபீல் பண்ணேன். இதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி டாக்டர் ஏற்க ஒரு தரான ஒரு டெஸ்ட் பண்ணணும், நீங்க அதை பண்ணி பாத்துடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக நாங்க ஒரு பெரிய ENT ஹாஸ்பிட்டல் போனோம். அப்ப செக் பண்ணும் போதுதான் அவனுக்கு இந்த மாதிரி 90% லாஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் ஒரு ஆடியாலஜிஸ்ட் வந்துட்டு நீங்க ஹியரிங் எட் போட்டு செக் பண்ணுங்க, அவனுக்கு சுத்தமா சவுண்ட்ஸ் ஹியரிங் எட் மூலமா போய் சேரல அப்படின்னா நீங்க சர்ஜரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நான் ஹியரிங் எட் போடும் போது அவனுக்கு லிசனிங் இருந்தது. ஸோ நான் ஹியரிங் எட் போட்டு ஒரு 5 இயர்ஸ் தெரப்பி கொடுத்தேன். அதுல அவனுக்கு லிசனிங் இருந்தது. ஓகே, அந்த ஸ்கூல் டெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் நார்மல் ஸ்கூல் நான் சேர்க்கும் போதுதான் அவனுக்கு கொஞ்சம் மற்ற பசங்களோட சேர்ந்து படிக்கிறது கொள்றதுல எல்லாம் அவனே கொஞ்சம் ட்ரபிளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். என்னால மற்றவங்க மாதிரி கேட்டு எழுத முடியலம்மா, எனக்கு சரியா கேட்கல கிளாஸ் ரூம்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன சொல்யூஷன் சொல்லிட்டுதான் நான் போர்வ ராமச்சந்திரால வந்துட்டு டாக்டர்ஸ் ஆடியாலஜிஸ்ட் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து சர்ஜரி பண்ணுங்க, ஹியரிங் எட விட இது நல்லா கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பண்ணேன் மேம். பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அவனுக்கு நல்லாவே கேக்குது. பட் நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். பேரண்ட் வந்து நீங்க என்ன டிசிஷன் எடுக்கணும்னாலும் கரெக்டா தெளிவா விசாரிச்சு உங்க முடிவை நீங்க வந்து சீக்கிரம் எடுத்துடுறது குழந்தை விஷயத்துல நல்லது. இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், ரொம்ப லேட்டா பண்ணிட்டேன். இது ரொம்ப நல்ல டிசிஷன், பட் இதை நான் முன்னாடியே பண்ணிருக்கணும். உங்க டாக்டர் வந்து எத்தனை மொழிகள் பேசுறாங்க இப்போ? அவளால 3 லாங்குவேஜ் பேச முடியுதுங்க மேம், தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மேம். எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது என் குழந்தை ஒரு லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, இத்தனை லாங்குவேஜும் பேச வைக்க முடியும்ன்ற அந்த தீர்மானத்தோட எப்படி குழந்தைக்கு அப்படி ஒரு எஜுகேஷன் உங்களால கொடுக்க முடிஞ்சது?
அங்க நம்ம தெரபிக்கு வந்தோம் நம்ம ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல வந்தா அந்த தெரபி கொடுக்க கொடுக்கவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சதுங்கம்மா நல்லாவே எல்லா இவங்களுமே தெரபிஸ்ட் எல்லாமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுங்கம்மா அப்ப நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆனா ரிசல்ட் வந்து நல்லா கண்டிப்பா தெரிஞ்சதுங்கம்மா உங்களோட பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா இப்போ காக்லர் இம்ப்ளான் போட்டுட்டு பரதநாட்டியம் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ இப்போ அரங்கேற்ற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க சோ இப்போ பரதநாட்டியம் கத்துக்கிறது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ஒரு காது கேட்காத குழந்தை மிஷின் போட்டு அது கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அதோட தாளத்துக்கு தகுந்தாப்புல அந்த நாட்டிய ஸ்டெப்ஸ் மாறும் அப்புறமா கேட்கறதுக்கு தகுந்தாப்புல அந்த ஒரு பாவனை முகத்தோட பாவனை எல்லாம் மாத்திக்கணும் சோ அத அப்படின்றப்போ கேள்வித்திறன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து காக்லர் இம்ப்ளான்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு பரதநாட்டியம் கத்துக்கும் போது எங்க வீடு பக்கத்துலயே ஒரு மேம் இருந்தாங்க அதனால நான் போய் கேட்டேன் அவங்க கண்டிப்பா என்னால சொல்லி கொடுக்க முடியும் நீங்க குழந்தைய அழைச்சிட்டு வாங்க மத்த வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்குதானா மத்தபடி வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு அப்ப தாராளமா சொல்லி கொடுக்கலான்ட்டு இவளுக்குன்னு தனியான்லாம் கிடையாது எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் எப்படி அவங்க டீச் பண்றாங்களோ அதே தான் டீச் பண்றாங்க எல்லா இம்பார்ட்டன்ஸும் நார்மலா மத்த பசங்க கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் இவளுக்குமே கொடுப்பாங்க நான் கூட பயப்படுவேன் மேம் இவங்களை ஃபர்ஸ்ட் லைன்ல நிக்க வைக்கிறீங்களே உங்களுக்கு உங்க குழந்தை மேல இது இருக்குதோ இல்லையா எனக்கு என் பசங்க மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எல்லா பசங்களும் கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் இவளுக்கு கொடுப்பாங்க அதுவுமே அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க மேம் உங்க குழந்தைங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வயசு வர நல்லா இருந்தாங்க சோ நல்லா கேட்டுட்டு இருந்தது நல்லா பேசினாங்க நார்மல் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க சோ அப்புறம் அஞ்சு வயசுக்கு அப்புறமா இது ஜுரம் வந்துச்சு அதுக்கப்புறம் கேக்கல அதுக்கப்புறமா நீங்க வந்து காக்லர் இம்ப்ளான்ட் தான் பண்ண உங்க குழந்தைக்கு வந்து காது கேக்கும் அதுக்கப்புறமா காக்லர் இம்ப்ளான்ட் பண்ணிட்டு காது கேக்க ட்ரை பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு இப்ப வரைக்கும் அது நல்லா கேக்குது கொஞ்சம் மிஷின் வைக்க நல்லா அஞ்சு வயசு இருபது நல்லா கேட்டிருந்தப்பே அது மாதிரியா இருந்துச்சு இருந்தாலும் இப்ப பரவாயில்ல என் பொண்ணுக்கு காது அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் பழைய மாதிரி வந்துட்டான் லைட்டா ஒரு சவுண்டு கேட்டா கூட என்னமான்னு கேட்டான் அது போதும் எனக்கு இப்போ நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இம்ப்ளான்ட் பண்ணிருக்கீங்க எத்தனை வயசுல பண்ணீங்க அவனுக்கு கொஞ்சம் 2.5 இயர்ஸ்ல பண்ணுவாங்க செகண்ட் குழந்தைக்கு அவளுக்கு கொஞ்சம் 3 ஆயிடுச்சு ஓகே ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு மேம் கொஞ்சம் இருக்கு அவன் தம்பி கொஞ்சம் இயர்லியர் பண்ணதால கொஞ்சம் நல்ல ஸ்பீச் நல்லா இருக்கு பாப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனால கொஞ்சம் ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகுறான் வேற ஒரு ஓகே கொஞ்சம் ஸ்லோவா ஆகுது இம்ப்ரூவிங் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்லோ இப்போ இப்போ எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் இப்பயும் சந்துரு வந்து நல்லா இருக்கா மேம் நல்ல நல்ல ஸ்பீச் வருது சாதா வந்து கொஞ்சம் பயப்படுறா பேசுறது கொஞ்சம் பயப்படுறா கொஞ்சம் சேர்த்து சேர்த்து பேசுறது கொஞ்சம் பயப்படுறா ஓகே சோ எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் சோ பேரண்ட்ஸ் சொல்றதே தான் சோ எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுமா அவ்வளவு சில பெனிஃபிட் ஆமா பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றப்போ காது கேட்கறதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது ஆனா பேசிட்டு புரிய வச்சுட்டு புரிஞ்சுட்டு அப்புறமா பேச ஆரம்பிக்கிறதுல டிஃபரன்ஸ் தெரியும் சோ எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது குழந்தைங்க அவ்வளவு சீக்கிரம் சோ உங்களுக்கு வந்து காது கேக்குற தவிர மத்த பிரச்சனை இருந்தது சோ அப்படி இருந்தும் எப்படி நீங்க இந்த டிசிஷன் வந்து எடுத்தீங்க காக்லர் இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மல்டி ப்ராப்ளம் இருக்கிறதால நான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தான் மேம் செக்அப் பண்ணிட்டே இருந்தோம் நாங்க காது கவனிக்கவே இல்லை அவனுக்கு கேக்குதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் நாங்க ராமச்சந்திராவுக்கு கிளாஸ் தெரப்பி அங்க போக சொன்னாரு தெரப்பிக்கு போயிட்டே இருக்கும்போது சரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நெல்லி இல்லாத மாதிரி இருந்தது சரி அங்க வர ஸ்டூடெண்ட்ஸ பார்த்து அங்க காக்குலர் இம்ப்ளான்ட் பண்ணின சைல்டுல பார்த்தேன் அவங்க எப்படி இருக்காங்க ஒருத்தருக்கு 4 பேர் விசாரிச்சு இது பண்ணா பெனிஃபிட்டா அது அதை இதை விட பெட்டரா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி நான் காக்குலர் இம்ப்ளான்ட் பண்ணவே எனக்கு தோணுச்சு அங்க அந்த சர்ஜரி பண்ணது பசங்களை பார்த்து அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதால தான் நான் சர்ஜரியே பண்ண கருணைக்கு சோ இப்ப பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட் இருந்துச்சு உங்க குழந்தைக்கு வந்து கேக்குது சவுண்டுக்கெல்லாம் திரும்பி பாக்குறா பேர் கூப்பிட்டா திரும்புறா ரெஸ்பான்ஸ் நிறையவே இருக்கு ஆனா மத்த பசங்க மாதிரி ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது காக்குலர் இம்ப்ளான்ட் பண்ண சைல்டு வந்து ஒரு 1 இயர்க்குள்ள பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நிறைய பசங்க நானும் பாத்துருக்கேன் மத்த பசங்களை கம்பேர் பண்ணும்போது இவன் கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமா இல்லாம இருக்கிறதுக்கும் இதுக்கும் பெட்டர் தான் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு காக்குலர் இம்ப்ளான்ட் சிகிச்சை செய்வதற்கே மனப்பக்குவமும் வலிமையும் தேவைப்படுகிறது அப்படி இருக்க ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைகளுக்கு காக்குலர் இம்ப்ளான்ட் செய்த பெற்றோரை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் அப்படி செய்ததினால் உடன் பிறந்த இவர்கள் இருவருமே நன்கு பேசி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் எங்கள் காக்லர் இம்ப்ளான்ட் 15ஆம் ஆண்டு நிறைவு விழா வாழ்த்துக்களை எங்கள் பல்கலைக்கழக வேந்தர் இணைவேந்தர் துணைவேந்தர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது தவிர எங்கள் பிரிவின்
ஆதரவாளர்களும் நலம் விரும்பிகளும் சான்றோர்களும் அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்க இருக்கிறார்கள். காண்போம், வாருங்கள். Good morning to everyone. At the outset, let me congratulate the Department of Otorhinolaryngology and the Department of Speech, Language and Hearing Sciences for putting together this program. And this being the 15th anniversary celebrations of the cochlear implant program in our institution. Now, Sri Ramachandra has taken part in the cochlear implant program ever since its inception by the Government of India. Cochlear implant has become a standard care of treatment for individuals who have severe to profound degree of hearing loss around the globe. Sri Ramachandra Institute of Higher Education Research is the first university hospital in Tamil Nadu to start this particular program. Our university has always provided all the facilities and a comprehensive care for many disabilities, and hearing is one of them. The field of implant technology has grown exponentially in the last 5 years, and I can say that our university has the potential to embrace the propelling technology. Cochlear implant program of STIGAR, also called as CLIPS, is celebrated on the 20th of January every year. And it was the first such type of surgery was actually performed in our hospital in the year 2006. From then on, more than 250 children and adults have availed of this treatment. At present, our hospital is recognized as an empaneled center for performing such type of surgeries and habilitation through the Chief Minister's scheme as well. It is not that surgery alone will be able to give dividends to these type of patients. Post surgery, these patients have to undergo quite a lot of rehabilitation, and this type of rehab services have been provided by the Speech, Language and Hearing Sciences Department. The CLIPS program has not only provided patient care, but it has also promoted research, and 2 doctorate degrees have been completed and 2 more are pursuing doctoral research in cochlear implants. The faculty and clinical staff have published in both national and international journals. The team members have presented in several national and international conferences as well. Clinically, the team have undergone periodic training both nationally and internationally, and what was started in 2006 now has developed into a comprehensive healthcare and research center. I am extremely happy that this program has been put forward by the present HOD and his team, Dr. Somu, and I wish to congratulate them and wish them all success for the particular program. Good morning. I'm delighted to be able to give a small message on the occasion of the 15th anniversary of our cochlear implant program in this university. When our program started, we didn't think, we didn't even imagine what all we would be doing, and it's a delight to see the progress we have made over so many years. We actually started with a newborn hearing screening program. We started with a program where we would identify children early with hearing loss. And once that program was well set, the question really came up is how were we going to provide them rehabilitation? While hearing aids were a solution, cochlear implant was a more obvious solution for many of our children. I still remember our first child and how much excitement we had when the child, after receiving the surgery, began to improve, communicate, go to school. I think our greatest joys in this program is to see what our children have done when they have received rehabilitation after the surgery. We've had children who have completed school, who have entered technology institutions, who are journalists, who have become dancers, and 80% of our children are in schools, which is such a
It gives us pride that we helped these children achieve what they could do. We are really very proud, not just of all the children, but also all of our staff and faculty who have helped in this whole process of helping children be the best they can. I must say here, one word is the amount of support we have received from our parents, the parents of these children, who have attended all our empowerment programs, who have also helped us identify what is the specific kind of help a particular child needs. I want to commend all our surgeons, our audiologists and our special educators who put this child with hearing impairment in the center and did everything that was needed to help them become productive members of society and create happier families. I am so proud of everybody in this campus who worked towards this CLIPS program, and I'm really thankful to the management for making this possible. Thank you. Welcome, my dear colleagues, talking implantees and their parents. Welcome you all to the 15th anniversary of CLIPS program. This program was in my mind when I joined Ramachandra in 2002. Subsequently, with the help of Professor Rupa Nagarajan of Audiology Department and the management's encouragement, I was able to put forth a program which we inaugurated in 2004. But it met with a lot of resistance because of lack of awareness and also because of lack of finance. சொல்ல போனால் இந்த ப்ரோக்ராம் துவங்கும் போது எங்களுக்கு மிக மிக கஷ்டம் அனுபவித்தோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ரெண்டு சென்டர் சென்னையில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. அதோடு கூட எங்களுடைய விலையை குறைக்க முடியாமல் நிலவில் இருந்தோம். ஏன்னா இம்ப்ளாண்டுடைய கருவியினுடைய விலையே 535,000 ரூபாய் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் உதவியோடு ஹாஸ்பிட்டல் காஸ்ட்லாம் குறைச்சி நாங்கள் கேம்ப்லாம் நடத்தி கடைசியாக என்னுடைய கூட இருந்த கொலீக்ஸ்க்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து என்னுடைய பழைய அனுபவம் ஆர்மியில் ரெண்டு இடத்துல நான் இந்த இம்ப்ளான்ட் ப்ரோக்ராம் செஞ்சு தொட்டு அதையெல்லாம் வச்சு துவக்கணும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு முதல் பேஷண்ட் கார்த்திக் கல்யாணி வந்து அடைஞ்சாங்க. அவங்க பெற்றோர்களுக்கு பணம் கஷ்டத்தினால கஷ்டப்பட்டாங்க. அவங்க தாத்தா நிலத்தை வைத்து பணம் கொடுத்தாரு. அதை வச்சு முதல் இம்ப்ளாண்ட் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் 2006 நடந்தது. அதுதான் கிளிப்ஸோடைய துவக்கம். இப்போ வருடா வருடம் அது 20ஆம் தேதி கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நம்பரும் கூடி போய் தமிழ்நாடு ஸ்கீமால் நிறைய பேருக்கு பலன் கிடச்சி 300க்கு மேலே தாண்டிட்டோம். இந்த முயற்சி நல்லபடியாக வளரணும். இங்கிருந்த குழந்தைகள் இன்ஜினியராகவும் பட்டப்படித்து முடிச்சுட்டு பெரிய அத்லீட்ஸு பரதநாட்டியம் டான்சர் ஆகியிருக்காங்க. இதனால் என்ன தெரியுதுன்னா இவங்க திறமையில் ஒன்றும் குறவே இல்லை. இதனால் கிளிப்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் பூரண ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் இதை முன்னோக்கி செய்ய வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். இதோடு கூட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் கூறிக்கொண்டு ஆண்டவன் இந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக நடத்த உங்களுக்கு உற்சாகம் கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஆயுள் கொடுக்கணும்னு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். Hello everybody, Sri Ramachandra Institute of Higher Education and Research has been conducting this cochlear implantation program as early as from 2006, which is a record of sorts. And more importantly, as the Health Secretary of Tamil Nadu, I am very delighted to know that from 2013, they have been actively collaborating with the Comprehensive Health Insurance Scheme unveiled by the government of Tamil Nadu, so that the really poor and the needy people also get access to this particular wonderful innovation, which allows many of the children who are not able to hear when they are born are able to hear once the implantation is done within appropriate time. I am again very delighted that, you know, this particular research team has been working in collaboration with DRD also. So it is not just that they have been doing this activity as a clinical part, but also contributing extensively to the research.
So this is a extremely important part that, you know, continuously we upgrade ourselves. And more importantly, the newborn screening, which is again a very important thing, is part of their overall management plan. I urge all the parents, even government of Tamil Nadu, where, you know, excellent services, maternal and child health care service, not to mention about the other tertiary care services are there. We give a lot of importance to the newborn screening and detection of defects early. So the newborn screening program of Ramachandra has also helped a lot of people. And more importantly, once you do the cochlear implantation, they have included the parent teaching program also. Because it's not just important to have cochlear implant, but also to teach the parents how to make the children utilize it and continuously ensure that they are able to hear. I wish the particular event and particularly this department all the best in all its endeavors. Keep growing, keep succeeding, ensure that all such young children who deserve to hear what is happening in the world are given the gift of hearing through initiatives like yours and also through the various initiatives of the state government. I am Dr. Kalanidhi Veerasamy, Member of Parliament, North Chennai. This is the situation which is faced by more than 6 crore people in India. This is the population of the adults in Tamil Nadu. Hearing loss is a huge problem which affects several lakhs of people and in Tamil Nadu, and thousands of them are benefiting through a surgery called as cochlear implants. The problem with deafness is, of course, they cannot hear, but if it happens in childbirth or in children before they start talking, it leads to a problem called as deaf mutism. Cochlear implants, if done early in after birth, these children will benefit because they will be able to speak. Deaf mutism is nothing but since you cannot hear, you will not be able to speak a language. So to help these children, Ramachandra Hospital has been doing yeoman services for the last several years. Head of the department, Professor Somu, has been helping these kind of children for several years, and I have personally known him, and I hope that he will be able to help a lot more people, children with suffering from hearing loss. I wish him all success, and I wish everybody a safe, happy and prosperous 2021. Thank you very much. Hi, I'm Ashok Selvan, and I want to discuss something important. Children who are born with hearing loss do not develop speech naturally like the other children who are born with hearing. Earlier, the only option was providing hearing aids, but for the last 20 years, cochlear implants have been an option for these children with permanent hearing loss. And Sri Ramachandra Institute of Higher Education is one of the first universities in Tamil Nadu to initiate or start cochlear implants. Cochlear implant is an electronic device that is implanted in the child's ear to restore hearing. Research suggests that the younger the child, the possibility of the child developing speech better is higher. And cochlear implant, cochlear as the clips have completed 250 plus surgeries, and 80% of the children are going to regular schools and can do any activity like any other child. So I congratulate the Department of Language, Speech and Hearing Sciences for completing 15 years. So happy anniversary, guys. Happy 15th. We don't get to choose how we are born, but we get to choose if we can make a difference in our lives and in others' lives. So I urge my fans and families of children with hearing loss to take the appropriate treatment at the right time. Thank you. Hi, this is Atharva. I would like to congratulate the CLIPS team of Sri Ramachandra Institute on their 15th year anniversary. They've been working on this thing called the cochlear implant program, where kids with severe hearing disabilities can be treated and trained to hear and speak like every other child. I'm extremely happy to know that almost 250 children have been treated with the cochlear implant surgeries, and it's been completely life-changing for them.
A special congratulations to Dr. Somo of the ENT department for all the hard work that he's put in. I wish the entire team working towards this all the very best. As an actor and musician, I understand the importance of hearing, speech and communication. It's something a lot of us take for granted because we're born with it. But for a lot of kids out there, that's not the case. The cochlear implant is a surgery that's designed to specifically cater to those kids born with hearing disabilities. They're trained to be able to listen as well as speak. I congratulate the CLIPS team on their 15th anniversary celebrations. It's amazing to hear the kind of work that they've been doing. Already 250 plus kids have had their cochlear implant surgeries. So for those of you out there who may have a child with a hearing disability, don't lose heart. There is a silver lining. And I wish the CLIPS team all the very best and hope you guys continue to keep up your great work. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் அஷ்வின் பேசுகிறேன். இன் எனி சொசைட்டி தி அபிலிட்டி டு கம்யூனிகேட் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ். ஹவு வி ஹியர் அண்ட் லிசன் இன்ஃப்ளூயன்சஸ் ஹவு வி ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன். பட் ஃபார் சம் சில்ட்ரன் ஹூ ஆர் பார்ன் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட், திஸ் இஸ் இன் த கேஸ். திங்ஸ் தட் வி டேக் ஃபார் கிராண்டட், த வாய்ஸஸ் ஆஃப் அவர் லவ்ட் ஒன்ஸ், மதர் ஆர் ஃபாதர், சிப்லிங்ஸ், ஆர் த சவுண்ட்ஸ் ஆஃப் அ ஃபெஸ்டிவல், தே கான்ட் ஹியர், தே கான்ட் ஃபீல். But there is hope. A cochlear implant is a surgery where a child suffering from severe hearing loss can be trained and treated to listen and speak like any other child. In this regard, the cochlear implant program, CLIPS, at Srihar has been doing surgeries since 2006. I'd also like to congratulate the CLIPS team for coming up on their 15th anniversary. It's definitely a very big milestone. And I'm also happy to know that around 250 children have received cochlear implant surgeries. So if you know anyone in your friend or family circle of any children suffering from severe hearing loss, please tell their families to do the research and tell them that there is hope. On that final note, I'd also like to congratulate Professor Somu, the HOD at the ENT department at Sri Ramachandra. Thank you, sir, and thank you to your team for your continuous efforts in this field. My very best wishes to you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்ஆர் கிஷோர்குமார் பேசுகிறேன். ஆஸ் அன் ஆக்டர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். காக்லியர் இம்ப்ளான்ட் இஸ் பேசிக்லி அ சர்ஜரி விச் இஸ் பர்ஃபார்ம்ட் ஆன் சில்ட்ரன் ஹூ ஆர் பார்ன் வித் சிவியர் ஹியரிங் லாஸ். அண்ட் திஸ் கேன் ஆக்சுவலி பி ட்ரீட்டட் அண்ட் மேட் ரைட், அண்ட் தோஸ் சில்ட்ரன் கேன் ஆக்சுவலி ஹியர் லைக் எனி அதர் நார்மல் சில்ட்ரன். So the cochlear implant program of SRIHU Srihar has been doing cochlear implant surgery since 2006. I congratulate the CLIPS team on their 15th anniversary celebrations. I have been told about the kind of work that Srihar has been doing for children since 2006, for children with hearing loss. I am happy to know that 250 children have received cochlear implant surgeries, which is really amazing. And I would take this opportunity to appeal to everyone, in case you know someone who has severely hearing impaired, or anybody, friends or families or acquaintances, if you know anyone, please go to them and suggest them, and you know, tell them that there is a silver lining, there's nothing to worry about, because right now we have this surgery which can actually make children hear just like us, say the music, the sounds of nature and earth and everything. So please do go ahead and do that. And on that note, I would like to offer a big, big congratulations to Dr. Professor Somu of the ENT department of Ramachandra Medical College, and for their continuous efforts in this field. I'm sure you guys are going to do many, many more things. All the very best, and may God bless us all. Thank you. இதுவரைக்கும் cochlear implant குழந்தைகளை பார்த்தோம். இனி அவர்கள் வளர்ந்த பின் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னம்பிக்கையாக வளர்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். புதிதாக அவங்களுக்கு கிடைத்த இந்த செவித்திறன் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வெகுவாறு உயர்த்துகிறது. அதை பற்றி ஒரு சின்ன காணொலியை நாம் பார்ப்போம். Thank you.
நிறைவாக நன்றி உரை வழங்க திருமதி ராஜலட்சுமி அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ராஜலட்சுமி அவர்கள் எங்களுடைய பிரிவின் ஒரு அனுபவமிக்க ஒரு சிறப்பு பயிற்சியாளராக உள்ளார். இந்த காணொளி காட்சியை காண்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் கிளிப்ஸின் 15ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பாக நடைபெற நல்லதொரு வாய்ப்பையும் வலிமையையும் நமக்கு நல்கிய இறைவனுக்கு முதலாவதாக என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கிளிப்ஸ் நிகழ்ச்சிக்கு புன்னகையோடு சிறப்புரையாற்றிய எமது ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையின் வேந்தர் அவர்களுக்கும் இணைவேந்தர் அவர்களுக்கும் துணைவேந்தர் அவர்களுக்கும் எங்கள் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகளை கூறுகின்றோம். இந்த கிளிப்ஸ் நிகழ்வு நடத்துவதற்கு எங்களுக்கு ஆலோசனைகளை தருவதோடு மாத்திரமல்லாமல் உறுதுணையாகவும் இருக்கும் டாக்டர் சோமு அவர்களுக்கும் டாக்டர் பிரகாஷ் பூமிநாதன் அவர்களுக்கும் எங்கள் மனப்பூர்வமான நன்றிகள். எங்களிடம் எந்த பிரதிபலனும் பாராமல் காக்லியர் இம்ப்ளான்டின் முக்கியத்துவத்தை பற்றி உரையாற்றிய கலைத்துறையினர் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு உந்தும் சக்தியாக இருக்கிறது. உங்கள் துறையில் நீங்கள் மேன்மேலும் வளர எங்கள் கிளிப்ஸ் குழுமத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் செவித்திறன் குறைபாட்டினால் குறிப்பிட்ட சில செயல்களை மாத்திரம் ஓரளவிற்கு செய்ய முடிந்தது அன்று. ஆனால் காது அறுவை சிகிச்சையின் மூலமாய் காக்லியர் இம்ப்ளான்ட் கருவி பொருத்தப்பட்ட எங்களுக்கு எதையும் சாதிக்க முடியும் என்று முத்தமிழ் வித்தகர்களாக நாட்டிய நயத்தினாலும் நாவன்மையினாலும் நடிப்பு திறமையினாலும் இன்று நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளித்த இம்மாணவ செல்வம் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மாணவர்கள் சிறப்புற தம் திறமைகளை காண்பிக்க பயிற்சித்தவர்களுக்கும் அதற்கு ஒத்துழைத்த இனிய பெற்றோர்களுக்கும் எங்கள் உளங்கனிந்த பாராட்டுகள். அது மட்டுமன்றி இந்நிகழ்ச்சியின் பின்னணியில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்த எம் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையின் நிர்வாகத்தினருக்கும் இங்கு பணிபுரியும் உடன் ஊழியர்களுக்கும் நன்றிகள் பல. இறுதியில் இவ்வினிய சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஒளி ஊடக உதவியாளர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அனைவருக்கும் எங்கள் கிளிப்ஸ் குழுமத்தின் சார்பாக எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறோம். நன்றி. வணக்கம்.